இப்போ பாத்தீங்கன்னா புட்ரெட்பிட்டில் இருக்கிற ஒரு சிறப்புமிக்க கோயிலை பார்க்க போகிறோம். பக்கம் வந்துட்டோம். இது வந்து புது கோயில், பழைய காலத்து கோயிலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எத்தனை நூற்றாண்டு பழமையான கோயில் இருக்கிறது ப்ரோ? பாருங்க, இதுதான் அந்த கோயில். இந்த கோயில் பார்த்தா நம்ம வீடியோ எடுத்து பார்க்க போகிறோம். மிகவும் பழமையான கோயில். இதை பற்றி நாங்கள் உங்களுக்கு உள்ளே போய் நல்ல தெளிவாக சொல்கிறோம் ப்ரோ. வீடியோ கண்டினியூ பண்ணிட்டா வாங்க, வீடியோக்குள்ளே போவோம். சோழன் அங்கே போகும்போது சும்மா போகல. இவர் தான் இந்த கோயிலை பற்றி நம்மளுக்கு இப்போ விரிவாக்கமாக சொல்ல போகிறாங்க. தருமபுரி மாவட்டம் முருகன்பட்டினம் சிற்றூரில் கிராமத்தில் உள்ளது. நரசிம்ம இம்மடி நரசிம்மவர்மன் காலத்தில் கட்டப்பட்டது. கிபி 1501 கட்டப்பட்டது. கோயில் சிறப்பு அம்சங்கள் உள்ளே பார்க்கலாம். நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் கோயில் எல்லாம் பார்த்துடலாம், சிலை எல்லாம். அதுக்கப்புறம் விரிவாக்கம் கொடுக்கலாம். சோழன் அங்கே போகும்போது சும்மா போகல. பெருமாள் கோயில் தான் இது முழுக்க முழுக்க. கோயிலோட சிறப்பு அம்சத்தை இப்போ பார்க்கலாம். கேமராமேன் மணி. தருமபுரியில் இருந்து சுமார் 27 கிலோமீட்டர் தொலைவில் முருகன்பட்டி
சிற்றூர் கிராமத்தில் பழைய பழையகால கோவில் காணப்படுகிறது. சோமேஸ்வரர் என்ற ஆலயம், பழைய கோவில். இது கோவிலோட விரிவாக்கம் வந்து கேமராமேன் மணி சொல்லுவார். பெருமாள் கோயில் அழைப்பாங்க. முப்போரும் காலத்தில் சோமேஸ்வர ஆலயம் என்றுதான் இது அழைக்கப்பட்டது. இங்கிருந்து ஒரு பக்கத்து கிராமம் தாழ்நாத்தம் என்னும் ஒரு பக்கத்து கிராமத்தில் இருந்த கோயில் இது. ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கிருந்து அடியோடு பேக்கப்பட்டு குட்ரட்டிப்பட்டி கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. அதுக்கான காரணம் பார்த்தீங்களா, அங்கே வந்து சீரமைப்பு இல்லாத காரணத்தினால் இங்கே வந்து அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலை கட்டியவர் பார்த்தீங்கன்னா விஜயநகர மன்னர் காலத்தில் இம்முனி நரசிம்மவர்ம காலத்தில் கட்டப்பட்டுள்ளது. கிபி 1001 கட்டப்பட்டது. இந்த கோயிலோட சிறப்பு பூஜைகள் பார்த்தீங்கன்னா சிவலிங்க பூஜை, புத்தி பூஜை தான் இதோட விசேஷ பூஜை. சிவலிங்கத்துக்கு வந்து நீங்கள் பால் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிங்கன்னா புத்திரம் பாக்கியம் கிடைக்கும்ன்றது வந்து ஊர் மக்களோட ஐதீகம், அதாவது ஊர் மக்களோட நம்பிக்கை. அதே மாதிரி அந்த புத்துக்கு வந்து நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா நாகதோஷம் நீங்கும் என்பதும் ஒரு ஐதீகம், இந்த ஊர் மக்கள் வந்து நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த கோயிலை பற்றி பார்த்தீங்கன்னா மிகவும் பழமையான கோயில் இது. தருமபுரியிலே வந்து மிகவும் பழமையான கோயில்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ சோமேஸ்வர ஆலயம் என்று தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து அவ்வளோ பழமையான கோயில். நாங்கள் வந்து இப்போ உங்களுக்கோசரம் வந்து இந்த கோயிலை வந்து இப்போ வீடியோ எடுத்துருக்கோம். இந்த கோயிலோட சிறப்பம்சங்கள் வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கோம், காட்டுறோம் உங்களுக்கு என்னென்ன சிறப்பம்சம், என்னென்ன சாமி இருக்குது, என்னென்ன இருக்குன்னு. இது பக்கமே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து சுரங்கம் என்று தான் சொல்லப்படுது அப்போலாம். ஆனால் வந்து நாங்கள் இப்போ வந்து அதை தேடி பார்த்தோம், எங்களுக்கு எதுவும் தெரியல. ஆனால் வந்து அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கோயிலை பற்றி இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம், அடியோடு பேத்து எடுத்து வந்து வச்சது அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளைனா கூகுளில் போய் குட்ரேட்டிக்கு சோமேஸ்வர ஆலயம்னு வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அப்போ இது வந்து முழுக்க முழுக்க உண்மைதான்னு நம்ம ப்ரோ கிட்ட கேட்போம். ப்ரோ, இந்த கோயிலை பற்றி வேறு என்ன சிறப்பு அம்சங்கள்? வேறு சிறப்பு அம்சம்னா அஞ்சுதள நாகன்று மக்கள்கள் நம்பப்படுகின்ற கோயிலுக்கு வருவதுக்கு கோயில்கள் வந்து நிறைய இருக்கிறதா சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கோயில் வீடியோ எடுத்து போடுறோம். அதே மாதிரி வந்து நாங்கள் வந்து கோஸ்ட் வீடியோ எடுப்போம், அதுவும் உங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து ஒரு வீடியோ தான் எடுப்போம், நீங்கள் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிருப்பீங்க. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை அங்கே போன பின்னாடி எங்களுக்கு உடம்பு சரியில்லாமலாம் ஆச்சு. முடிஞ்சால் இன்றைக்கி நைட் உங்களுக்காக ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏஎஸ் தமிழ் தருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ரொம்ப ஃபன்னாக பேசுவோம். எப்படின்னா வச்சுக்கோங்களேன், நாங்கள் வந்து எல்லாமே பேசுவோம் ஃபன்னாக. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கக்கிட்ட நாங்கள் எப்படி பேசுகிறன்ற ஃபன் வீடியோ உங்களுக்கு வந்து வேணா போடுறோம். அதே மாதிரி ஃப்ராங்க் வீடியோ பண்ணலாம்னு இருக்கோம். எங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி காய்ஸ். கோயில் பற்றி நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்துருக்கேன். ஏதாவது குறைங்க இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ்.